हेलो फ्रेंड्स, वेलकम टू एमआर क्रिएशन। ना उंग तिरुमणि। இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல, பெண்கள் தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு வந்தா மார்பக புற்றுநோய் வராதா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். சமீபத்திய ஆய்வுகளின்படி, பெண்கள் இயற்கையான முறையில் தயாரித்த கெட்டியான தயிரை தொடர்ந்து உட்கொண்டால் அவர்கள் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கலாம். தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாவால் தூண்டப்படும் வீக்கம் காரணமாகவும் மார்பக புற்றுநோய் உருவாகலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களின் இந்த முடிவுகளும் தெளிவான முடிவுகளாக தரலங்க. இருப்பினும் பாக்டீரியா தூண்டப்பட்ட வீக்கம் புற்றுநோயுடன் தொடர்புடையது என்பதற்கான ஆதாரங்கள் நிறையவே கிடைச்சிருக்குது. இந்த ஆய்வு மெடிக்கல் ஹைபோதிசியனும் இதில் வெளியிடப்பட்டிருக்குது. லான்காஸ்டர் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர் ஆவுதே மர்வாகா மற்றும் மோர் கேம்பேபே என்ஹெச்எஸ் அறக்கட்டளையின் பல்கலைக்கழக மருத்துவமனைகளிலிருந்து பேராசிரியர் ஜிம் மோரிஸ் மற்றும் லான்காஸ்டர் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ரேச்சல் ரிக்பி ஆகியோரால் நடத்தப்பட்டது. இந்த ஆராய்ச்சியாளர்கள் பேசுகையில், எவ்வித செலவுகளுமின்றி எளிமையான முறையில் மலிவான ஒரு மருத்துவம் உள்ளது என்றால் அது இந்த கெட்டி தயிரில்தான் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் தினசரி இந்த கெட்டி தயிர் சாப்பிட்டு வர அவர்களுக்கான மார்பக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. தயிரில் நன்மைகள் பயக்கும் லாக்டோஸ் நொதிகள் பாக்டீரியா உள்ளது. இது பாக்டீரியா அல்லது மைக்ரோஃப்ளோரா பண்புகளை ஒத்திருக்குதுங்க. அதாவது, இது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களின் மார்பகங்களில் காணப்படுகிறது. டாக்டர் ரிப்பி, தாய்ப்பால் மலட்டுத்தன்மையற்றது மற்றும் பாலூட்டுதல் முறையானது மார்பகத்தின் மைக்ரோஃப்ளோராவை மாற்றுகிறது என்பதை இந்த ஆய்வில் கண்டறிந்திருக்கிறாங்க. பாலில் லாக்டோஸ் நொதித்தல் பாக்டீரியாக்கள் காணப்படுகின்றன மற்றும் பாலூட்டும் போது மற்றும் பாலூட்டலுக்கு பிறகும் அவை பெண்களின் மார்பக குழாய்களை ஆக்கிரமிக்க வாய்ப்புள்ளது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, மார்பகத்தில் உள்ள இந்த லாக்டோஸ் நொதித்த பாக்டீரியா பாதுகாப்பளிக்கிறது என்பது அவர்களின் பரிந்துரையாக இந்த ஆய்வில் சொல்லப்படுது. ஏன்னா, தாய்ப்பால் கொடுக்கும் ஒவ்வொரு வருடமும் மார்பக புற்றுநோய் அபாயத்தை 4.3% குறைக்கிறது என்பது அவர்கள் காட்டும் ஆதாரமாகவே இருக்குதுங்க. பல ஆய்வுகள் தயிர் சாப்பிடுவது மார்பக புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும் என்றும் சொல்லியிருக்குது. அதில் ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைப்பது, நன்மை பயக்கும் பாக்டீரியாவால் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் இடப்பெயர்ச்சி காரணமாகவும் அவ்வாறு இருக்கலாம் என்கிறது. மனித உடலில் சுமார் 10 பில்லியன் பாக்டீரியா செல்கள் இருக்குதுங்க. மற்றும் பெரும்பாலானவை பாதிப்பு இல்லாதவை என்றாலும் சில பாக்டீரியாக்கள் உடலில் வீக்கத்தை தூண்டும் நச்சுகளையும் உருவாக்குகின்றன. நாள்பட்ட வீக்கம் தீங்கு விளைவிக்கும் கிருமிகளை அளிக்கிறது, ஆனால் அது உடலையும் சேதப்படுத்துகிறது. மிகவும் பொதுவான அலர்ஜி நிலையில் ஒன்று ஈறு நோய் அல்லது பிரியன்டோன்டிஸ் ஆகும். இது ஏற்கனவே வாய்வழி, உணவு குழாய், பெருங்குடல், கணையம், புரோடெஸ்ட் மற்றும் மார்பக புற்றுநோயுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் முடிவுபடி, மார்பக குழாயின் அகலத்தை நிரப்புவதற்காக பிரிக்கும் ஸ்டெம் செல்கள் மைக்ரோஃப்ளோராவால் பாதிக்கப்படுகின்றன. மேலும் மைக்ரோஃப்ளோராவின் சில கூறுகள் பெருங்குடல் மற்றும் வயிறு போன்ற பிற உறுப்புகளில் ஆபத்தை அதிகரிக்குதுங்க. புற்றுநோய் வளர்ச்சிக்கும் காரணமாகிறது. எனவே இது போன்ற ஒரு நிகழ்வு மார்பகத்தில் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இதன் மூலம் ஸ்டெம் செல் பிரிவு மற்றும் மைக்ரோஃப்ளோரா தாக்கம் புற்றுநோய் அபாயத்தை பாதிக்கிறது. அதனால் இந்த பாதிப்பிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள பெண்கள் ஒரு கப் கெட்டி தயிர் சாப்பிடுவது மிகவும் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.